அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான். இந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாத ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே சொல்லணும். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நன்மாரணையா அவர்கள் மதுரை மாநகரத்தில் ஒரு காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர். ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய எடுத்துக்கேட்டால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே விளங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை எம்எல்ஏயாக இருந்தும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அரசியல்வாதிகள் எல்லாருமே சொகுசு ரக கார்களும் பெரிய பெரிய பங்களாவும் இருக்கக்கூடிய நிலைமையில் முன்னாள் அரசியல்வாதியாக இருந்த திரு நன்மாரணையா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான வீட்டில் தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அரசியலில் நன்மாரணையா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி இன்னைக்கும் சரி அவர் அரசு பேருந்துகளில் தான் பயணிக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ யாராவது அரசு பேருந்தை பயணித்து அவங்களோட டெய்லி லைஃபை நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியா தான் இருக்கும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை இன்னைக்கு நான் நேர்காணல் எடுக்க போறேன் அப்படின்றத நினைச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே பெருமையாவும் இருக்கு. வாங்க அவரோட பேசுவோம். வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சாலே வந்து செல்வாக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய சூழலில் நீங்கள் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க? அது சிறு வயதிலே வந்துருச்சு. என் சுக லாபத்துக்காக நான் ஈடுபடலை. எத்தனை ஏக்கர் சம்பாதிச்சாலும் சரி எத்தனை வீடு வாசல் வச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இங்கே இல்லை. அவருக்கு 10,000 ஏக்கர் கூட இருக்கலாம். இங்கே தூக்கிட்டு போயிருக்காரா? வரலாற்றுலேயே இல்லையே. இல்லாத ஒன்றுக்கு இயங்குவது அது இப்போ அதனுடைய கோளாறு தான். எல்லோரும் செலவு பண்ணாதான் அரசியலில் இருக்க முடியும்னு ஆயிடுச்சு. இளைஞர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணுன்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் எப்போதுமே அது நிலவிட்டு தான் இருக்குது. அது ஏன் ப்ராப்பரான முறையில் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு அரசியல் மீது அவர்களுக்கு இருக்கிற வெறுப்பு. யார் போனால் என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது? இன்னைக்கு வந்து அரசியலில் நிற்கணும்னு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா என்ன தகுதிகளோடு உள்ளே வரணுங்க? அரசியலுக்கு வருவதற்கு நல்ல தகுதின்னு வேண்டியதில்லை, நல்ல எண்ணம் இருந்தால் போதும். மக்களுக்கு சேவை செய்கிற துறையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? பணியாற்றக்கூடிய இடமே தவிர நம்முடைய சுகத்துக்காக போகிற இடம் அல்ல. இப்போ தற்காலிகமாக முதலாளித்துவ வளர்ச்சி அது வந்த உடனே எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம போனால் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணம் வேண்டியதில்லைன்னு கருதுகிறேன். ஆனால் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா மக்கள் குணத்தை பொறுத்து பணத்தை செலவு பண்ணி வர்றாங்க. இது ஜனங்களுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. ஒரு செருப்பு தவறி விழுந்துருச்சு கீழே. நடத்துனரிடம் சொன்னேன், அவர் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டார். அப்போது அந்த செருப்பை தேடி கீழே இறங்கினேன். அங்கே தான் அவர் பார்த்து விஷயத்தை கேட்டார். அப்போது என் பையிலிருந்து 20 ரூபா தான், 20 ரூபா தான் இருக்குது ஏற்றிக்கிறியான்னு அவரே என்னை உட்கார வைத்து விட்டு பிஹேண்டூஸ் ஏர் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இன்றைக்கி நம்ம கூட திரு நன்மாரணன் ஐயா கூட தான் பேச போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஆதரவோடு இருக்கேன். இப்போ சமீபத்தில் வந்து மதுரையில் வந்து நன்மாரன் ஐயா பற்றி மதுரையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நவம்பர் 27 ஐயா வந்து எங்கேயோ வெளியே போயிட்டுருந்தீங்க போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி ஐயாவோட அரசியல் பயணம், அரசியல் அப்படின்றது எங்கே தொடங்கிச்சு? என்னுடைய வீட்டில் தொடங்கியது. என்னுடைய தந்தையார் மதுரை ஆர்வி மில் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆலையில் பணியாற்றினார். தொழிலாளியாக இருந்தார். சிறிய வயதில் சித்தர் சமாதிக்கு அழைத்து செல்வார். கீரத்துறை பகுதியில் 2 கரும்போடு போய் வழிபட்டு வருவோம். இங்கேருந்து நடந்தே போவோம். சித்தர் என்பவர்கள் எதையும் பற்று இல்லாதவங்க. எதன் மீதும் அவர்களுக்கு பற்று இருக்காது. 9 நாழி உடுப்பது மூலம் என்பது கூட அவர்கள் சொல்லுவது இல்லை. மதுரையை சுற்றி நிறைய இருந்தாங்க. அது எனக்கு ஒரு முன்னோடி அமைப்பாக, முன்னோடி வழிபாட்டு அமைப்பாக அது இருந்தது. ஓகே ஐயா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சாலே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய செல்வாக்கை நோக்கி வரணும், செல்வாக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய சூழலில் நீங்கள் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க? அது சிறு வயதிலே வந்துருச்சு.
அதான் சொன்னேன், சித்தர் சமாதி கிரத்துறையில் எங்கள் அப்பா அழைச்சிட்டு போவார். அவருடைய பாடல்களை படிச்சிருக்கேன். இப்போ சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆகவே கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கோயிலும் மனத்துலே, குளங்களும் மனத்துலே, இதுதான் சித்தர் வழிபாட்டு முறை. அதிலே வந்திருக்கிறேன். அதுக்காக கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, நானும் போவேன், பார்த்துட்டு வருவேன், அதை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்வேன். தெரியும். அதே மாதிரி ஐயா, உங்களோட பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாருங்க? என் தந்தை தான், பழைய பஞ்சாலை தொழிலாளி. அவர் தான் முன்னோடி. அதுக்கு பின்னால் பல தலைவர்கள் எல்லாரையும் நான் படிச்சிருக்கேன். காந்தியடிகளை பற்றி படித்தேன். வந்த பிறகு படித்தது தான் அதிகம். தந்தை பெரியாரை படித்திருக்கிறேன், அண்ணாவை படித்திருக்கிறேன். கம்யூனிஸ்ட் தலைவர்களில் பல தலைவர், எம்என் ராய், அவர் தான் இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் வேண்டும் என்று கூறிய முதல் மனிதர் எம்என் ராய். பின்னால் அவர் தடம் மாறி போயிட்டார். தனி நபர்னு இல்லை. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஜானகி அம்மாள்னு ஒரு தாய், நான் அவங்களுடைய வளர்ப்பு மகன் அப்படி எடுத்துக்கலாம். அவங்க ஒரு பிரபல நாடக நடிகை, சொத்துக்களை இழந்தவர். அவர் மாதிரி மண்டை நாசாரி சேர்ந்தால் தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஐயா, இந்த எளிமை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய யாருமே அந்த லெவலுக்கு எளிமை அப்படின்றது நம்ம பார்க்க முடியல. அரசுக்கு சம்மந்தப்பட்டு மக்கள் சேவை, இப்போ மக்களுக்கு சேவை செய்கிற துறையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கோல்ஸோடு இருக்கணும் ஐயா? இப்போ ஓமந்தூராருக்கு அந்த அவருடைய படத்தை சட்டமன்றத்தில் வைப்பதுன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். அந்த வளாகத்துக்கு பேரே ஓமந்தூரார் சட்டமன்ற வளாகம்னு தான் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துக்கு பேர். அவருடைய வரலாறை படித்தா பெரிய மனிதர். ஆதி திராவிடர்களுக்கென்று தனித்துறையை உருவாக்கியிருக்கிறார். வேளாண்மையின் மீது கவனம் எடுத்திருக்கிறார். அது ஒரு பணியாற்றக்கூடிய இடமே தவிர நம்முடைய சுகத்துக்காக போகிற இடம் அல்ல. உள்ளும் வகையான் அரவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல், இதுதான் குரல் பா. எனவே அந்த அடிப்படையில் செயல்படுவது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தற்காலிகமாக முதலாளித்துவ வளர்ச்சி, அது வந்த உடனே எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம போனால் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணம் வேண்டியதில்லைன்னு கருதுகிறேன். ஆனால் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, நீரளவே ஆகுமாம் நீராம்பல். மக்கள் குணத்தை பொறுத்து பணத்தை செலவு பண்ணி வர்றாங்க. இது ஜனங்களுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. அதே மாதிரி ஐயா, இப்போது சமீபத்தில் நம்ம வந்து கேள்விப்படுறோம், இந்தியாவில் வேறு ஏதோ ஒரு கார்னரில் ஒரு சாதாரண கவுன்சிலர்கிட்ட பிஎம்டபிள்யூ, அதாவது சொகுசு ரக கார்கள் இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ அரசியலுக்கு அப்படிங்கிறத விட மக்கள் பணின்னு இறங்குறவங்களே வந்து இந்த மாதிரி ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை தேடி போகிறது சரின்னு நினைக்கிறீங்க? சரியில்லை, அது ஆபத்து. எத்தனை ஏக்கர் சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை வீடு வாசல் வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இங்கே இல்லை. அவருக்கு 10,000 ஏக்கர் கூட இருக்கலாம், இங்கே தூக்கிட்டு போயிருக்காரா? வரலாற்றிலே இல்லையே. இல்லாத ஒன்றுக்கு ஏங்குவது. அது இப்போ நவீனமயம், தாராளமயம், உலகமயம் என்று வந்த பிறகு அந்த லெவலில் தள்ளிட்டாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனுடைய கோளாறு தான் எல்லாரும் செலவு பண்ணாதான் அரசியலில் இருக்க முடியும்னு ஆயிடுச்சு. ஓகே, எளிமையான முறையில் இன்றைக்கி 27ஆம் தேதி நடந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் அன்றைக்கி எங்கே போயிட்டுருந்தீங்க ஐயா? அதாவது ஒரு கருப்பாய் உரணியில் ஒரு நிகழ்ச்சி, மதுரை 29A ஒரு பேருந்து இங்கே வரும், ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. அதில் ஏறி சென்றேன். அந்த நடத்துனர் கேட்டார், எங்கே போகிறீங்கன்னாரு. நான் இடத்த சொன்னேன். இப்போ கோரிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கிட்ட இறங்கிக்கங்க, அந்த பேருந்து வரும், நீங்கள் அதில் பயணம் பண்ணலாம்னாரு. நான் அதில் ஏறினேன், ஒரு செருப்பு தவறி விழுந்துருச்சு கீழே. நடத்துனரிடம் சொன்னேன், அவர் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டார். அப்போது அந்த செருப்பை தேடி கீழே இறங்கினேன். அரசு மருத்துவமனைக்கு எதிரில் ஒருத்தர் அந்த சுவற்றோரம், அமெரிக்கன் கல்லூரி சுவற்றோரமாக ஒரு சிறு கடை, சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற ஒரு கடை, அங்கே தான் அவர் பார்த்து விஷயத்தை கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன், அவரே என்னை உட்கார வைத்து விட்டு சைக்கிளில் சென்று அதை எடுத்து வந்தார். அந்த நேரத்துக்குள்ளே இந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்துட்டார். இவர் வந்து எங்கே போகிறீங்கன்னாரு. சொன்னேன், என் வண்டியில் ஏறிக்கங்கன்னார். அப்போது என் பையில் இருந்து 20 ரூபா தான். அந்த நேரத்தில் நான் 20 ரூபா தான் இருக்குது, ஏற்றிக்கிறியான்னு அவர் ஏற்றிக்கிட்டார். அந்த ஆட்டோக்காரரோட என்ன உரையாடல் நடந்ததுங்க? உரையாடலே இல்லை, அவருக்கு நான் யாருன்னே சொல்லலை. அவரும் என்னை பற்றி கேட்கலை.
அது தவிர்க்கணும்னு நினைக்கிறது. எல்லார்ட்டையும் நான் எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்கிறத நான் விரும்புகிறது. அது இருந்து 2011 முடிஞ்சிருச்சு. 2001 விட்டு 2006 2006 விட்டு 2011 ஒரு முறை அதிமுக ஆதரவு, மற்றொரு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு. இரண்டு கட்சியை சேர்ந்தவர்களும் என் மீது அன்பாக இருப்பாங்க. மக்களுக்கு தொண்டு செய்ய இந்த பணியை மேற்கொண்டேன். ஓகே, உங்களோட பணி அப்படின்றது ரொம்ப பெரிய, நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு. ஸோ 2001லேருந்து 2011 அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு போஸ்டிங்காக இருந்ததுங்க? நான் அதை எதிர்பார்த்து அரசியலுக்கு வரலை. நான் வந்த காலத்தில் இதில் இருந்தால் என்னென்ன இன்னல் ஏற்படும்னு சொல்லுவாங்க. தோழர் ராமமூர்த்தி மேடைகளில் சொல்லுவார், நான் எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். ஆனால் வந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் நான் சொல்லலை. தடியடி கிடைக்கும், தாக்குதல் நடக்கும், இதை சமாளிப்பவர்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லுவார். திலகர் திடல் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுவார். அதை பார்த்து தான் இந்த கருத்துக்கே வந்தேன். வேறு என் சுக லாபத்துக்காக நான் ஈடுபடலை. புரியுது. அதே மாதிரியே இளைஞர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணுன்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் எப்போதுமே அது நிலவிட்டு தான் இருக்குது. அது ஏன் ப்ராப்பரான முறையில் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் இளைஞர் அமைப்பில், டிஒய்எஃப்ஐ என்கிற அமைப்பில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்திருக்கிறேன். இந்த இளைஞர்கள்ட்ட பல்வேறு ஆசிலேஷன் இருக்கும், இப்படி போகலாமா. அந்த பருவத்தில் அவங்களுக்கு வர்றது தவிர்க்க முடியாது. ஆனால் அவங்க அரசியலுக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். கட்சி அரசியல்னு நான் சொல்லலை, கருத்துக்கு வரணும். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவும் பார் வள்ளுவர். இப்போ உலகத்தில், இப்போ இந்தியாவை பொறுத்த வகையில் பாஞ்சாலம் பதறி அழுகுது. மணிக்கணக்காக வந்து மைல்கணக்காக நடந்து டெல்லியில் குமரி அழுகிறாங்க. பஞ்சு ஐந்து நதிகள் ஓடுவது பஞ்சாப். அது செல்வ வளம் கொளிக்கும். பசுமதி அரிசின்றது அங்கே தான் கிடைக்கும், அதுதான் விலை உயர்ந்த அரிசி. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கவங்க பதறி அழுகிறாங்க. நாம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எந்த அரங்கத்தில் பணியாற்றினாலும் அவங்களுக்கு ஆதரவு தரணும். இந்தியாவுக்கே நம்மங்க தான் அன்னதானம் தர்றாங்க. இப்போ அவங்க பதறி அழுகிறாங்க. இந்த மூன்று திருத்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பது அவங்க கோரிக்கை. அதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல், எந்த இளைஞர் அமைப்பில் இருந்தாலும் சரி, காந்தியடிகள் அன்றைக்கு தனிநபர் சத்தியாகிரகம்னு வச்சார். அப்புறம் வீடுகளில் இருந்தே உண்ணாவிரதம் இருங்கன்னார். அப்படி பல தலைவர்கள் அன்றைக்கு இருந்திருக்காங்க. ஆகவே நம்ம அரசியலை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே ஐயா, இது இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கே வரமாட்டாங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. அது ஏன்னு நினைக்கிறீங்க ஐயா? அது ஒரு அரசியல் மீது அவர்களுக்கு இருக்கிற வெறுப்பு. யார் போனால் என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது? 18 வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று ஒரு சைக்கிள்லேயே சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்கள் தலைவர் உமாநாத் கூட வந்தார். நாஞ்சில் மனோகர் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தார். இந்த கோரிக்கையை அவர் முதல்ல ஏற்கலை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு, அப்போ உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு அப்போ 18 வயசுக்காரங்கெல்லாம் ஏடிஎம்கேயில் இருந்தாங்க, உதவியாக இருக்கும்னு சொன்னேன். அந்த 18 வயசு வந்துட்டாலே மூளை வளர்ந்துருக்கு, நூலகத்துக்கு போங்கன்னு இளைஞர்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரியே இன்னைக்கு வந்து அரசியலில் நிற்கணும்னு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, இளைஞர்களோ கொஞ்சம் இளைஞர்கள் அந்த பருவத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்களோ என்ன தகுதிகளோடு உள்ளே வரணுங்க? அரசியலுக்கு வருவதற்கு நல்ல தகுதின்னு வேண்டியதில்லை, நல்ல எண்ணம் இருந்தால் போதும். தற்காத்து தற்கொண்டார் பேணியும்பார் வள்ளுவர். உங்களை மொதல் பாதுகாத்துக்கங்க, பிறரையும் பாதுகாத்து கொடுங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது ஏராளமாக இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப்னு ஒன்று அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் அசோக் மித்ரான்னு ஒரு நிதி அமைச்சர், ஜோதிபாசு அவரைத்தான் நினைத்தார். அவர் தான் இந்தியாவில் முதல் இதை கொண்டு வந்தார். தமிழகத்திலும் இது தேவை என்பதற்காக டாக்டர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிற பொழுது நாங்கள் சைக்கிளில் போனோம். நான் மதுரையிலிருந்து பாண்டிச்சேரி சென்னை வரைக்கும் சைக்கிளில் வந்திருக்கேன். ஆகவே அதில் ஈடுபடணும், இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை பொது அறிவையும் நான் வளர்த்து கொள்ளணும், அப்போ தான் தலைமை தாங்க முடியும். எப்போதுமே மக்கள் வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு தலைவராக பார்ப்பாங்களா அப்படிங்கிறத விட, மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய தலைவரை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில். ஒரு தலைவராக இருக்கிறவங்க மக்களோட மக்களாக இறங்கி போகிறது அப்படின்றது ஏன் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கே ஐயா மக்கள் மத்தியில்? இல்லை, அது பரப்பப்பட்டிருக்கு. எல்லாரும் அப்படி இல்லை, எல்லாரும் கெட்டவங்க இல்லை.
அந்தந்த தொகுதி அவருடைய வாழ்க்கை நிலையை பாதுகாக்க செய்கிறாங்க. இன்றைக்கி நிதி என்பது அவசியமாயிருச்சு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். தவிர எல்லாரும் கெட்டவங்க நான் தான் அப்படி சொல்லக்கூடாது, சரியும் அல்ல. பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், எல்லாருக்கும் கல்வி கண்ணு திறந்தார். அதில் நாங்களும் என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்களும் கையொப்பம் இட்டோம். இன்றைக்கி அது தமிழ்நாடு பூரா நடக்குது. கல்வி கண்ணை காமராஜர் திறந்தார் என்பது உண்மை என்றால், கல்லூரி அறிவை வளர்த்தவர் டாக்டர் கலைஞர். ஏகப்பட்ட கல்லூரிகளை அவர் திறந்தார். எம்ஜிஆரும் அந்த பணியில் ஈடுபட்டார். அதே மாதிரியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு வார்டு கவுன்சிலரோ இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ நம்ம வந்து போய் ஒரு ஒரு கோரிக்கையோ இல்லை ஒரு மனுவோ கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அது நாட்கள் நாள் கணக்கில் போய் அவங்கள சந்திக்கிறதுக்கோ இல்லை அந்த மனுவை கொடுக்கறதுக்கோ டைம் ஆகுது. ஒரு எளிமையான ஒரு ஒரு வழி அப்படின்றது ஏன் இன்றைக்கி இருக்க மாட்டேங்குது? அதை எப்படி உருவாக்கி தரணும் தலைவர்கள்? இது கிட்டத்தட்ட பழையபடி நீங்கள் இதை மையப்படுத்தியே உங்களுடைய வினாக்கள் வருது. சட்டமன்றம் சனி ஞாயிறு இருக்காது, அலுவலகம். நான் அன்றைக்கு அங்கே போவேன், என்னுடைய அலுவலகம் திறந்தே இருக்கும். அன்றைக்கி தினமலர் நாளேட்டில் கூட அதை போட்டிருந்தாங்க, அலுவலகம் திறந்தே இருக்கும். அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இங்கே இருக்கீங்கன்னு, எம்எல்ஏ வர்றாருன்னாங்க. அன்றைக்கு தான் சில வேலைகள் செய்ய முடியும், குறிபார்த்து சில பணிகள் செய்ய முடியும். ஜனங்கள் வரமாட்டாங்க. நாம் யோசிப்பதற்கு அது ஒரு நல்ல இடம், நான் செல்லுவேன். இப்போ என்னுடைய அன்றைய பணியை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் நான் ஆற்றிய பணியை ஒரு புத்தகமாகவே நான் சார்ந்திருந்த அரசியல் கட்சி அதை வெளியிட்டு, ஆகவே அது ஒரு நல்ல பணி செய்கிற இடம். அதை மனசில் வச்சு செயல்படும். திங்கட்கிழமை சபை கூடுதுன்னா நாம் வேற எங்கேயும் போகக்கூடாது. சபை அந்த அலுவலகத்தில் இருந்தால் பொது அறிவு கிடைக்கும், பழைய ஃபைல்களை படிக்கலாம். அப்படித்தான் என்னுடைய பணி இருந்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக இது தலைவர்கள் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ கேள்வி கேட்டேன். இப்போது ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, மக்களாகிய நாங்கள் அதாவது தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்? இப்போ அரசியல் வந்து பொது ஒழுங்குன்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்க. பொது அதாவது பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய சில கடமைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்திய அரசியல் சாசனம் என்பது எல்லாரும் படிக்கணும்னு என்னுடைய கருத்து. இப்போ நான் அதைத்தான் படிச்சுட்ருக்கேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழு தலைவராக இருந்தார். பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த குழுவில் இருந்தார். ராஜேந்திர பிரசாத் இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். இந்த பெருமக்களெல்லாம் இது போன்ற இன்னும் பல தலைவர்கள் இருந்து உருவாக்கியது தான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம். அது ஒரு மகத்த. அதனால தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள், குடியரசு தினத்துக்கு ஒரு நாள். எல்லாருக்கும் சுதந்திரம் தெரியும், சில பேருக்கு குடியரசும் தெரியும். ரெண்டுமே அரசு விடுமுறைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்ட பெருமக்கள் அதிகமாக இருக்காங்க. எதுக்கு இந்த குடியரசுன்னா என்ன? அதுக்கு முன்னால் இருந்தது மன்னர்கள் ஆட்சி, பிறகு குறுநில மன்னர் ஆட்சி, ஜமீன்தார் ஆட்சி, இப்படி இருந்தது. அதையெல்லாம் மாற்றி மக்களே தங்களுடைய உரிமையை பயன்படுத்துவது தான் குடியரசு. ஆகவே அதுக்குள்ளே மகத்தான உள்ளடக்கம் இருக்குது. உலகிலேயே மிக உயர்ந்த அரசியல் சட்டம் நம்முடைய அரசியல் சட்டம். இந்திய அரசியல் சாசனம் தான் உலகிலேயே மிக நீளமான அரசியல் சாசனம், நெகிழ்வுத்தன்மையுடைய அரசியல் சாசனம். ஆகவே அதை மதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு எதிராக வர்றது இன்னொரு தர்மம், அது மனு தர்மம்ன்ற பேரில் வருது. மனுன்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையான்னு தெரியல. அதுதான் பல்வேறு ஜாதிகளை பிரித்தது. இவர் உயர்ந்த ஜாதி, இவர் கடவுள்கிட்ட இன்ன பாட்டிலிருந்து பிறந்தாருங்கிறாங்க. மனித வாழ்க்கையில் அரசு மருத்துவம் எங்கேயாவது நெத்தியிலிருந்து பிள்ளை பிறந்ததாக பார்த்துருக்குறோமா? மார்பிலிருந்து பிள்ளை பிறந்ததாக பார்த்துருக்குறோமா? அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மீண்டும் வருது. இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக அது மீண்டும் வருகிறது. அது ஆபத்தானதுன்னு நான் கருதுகிறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ 2021 எலெக்ஷன்ஸ் வருது, மக்கள் எதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும்? நல்ல தலைவர்களுக்கு வேணும் அப்படின்றது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. ஸோ அது சார், நம்முடைய நாடு ஆதி மனிதர்கள் தொடங்கிய மண்ணு தான். எல்லா உலகத்துலேயும் அதுதான் ஆதி மனிதர்கள். ஒரு நம்ம ஊரில் அவங்கெல்லாம் ஆதிவாசிகள் காட்டுமராண்டின்றோம், மற்ற ஊரில் வெவ்வேறு பெயர்லாம் அழைக்கிறாங்க. கும்பல் கும்பலாக வாழ்ந்தாங்க, பிறகு தான் படிப்படியாக வளர்ச்சி. இப்போது நடப்பது முதலாளித்துவ ஆட்சி என்பது எங்களுடைய கருத்து. மாமேதை மார்க்ஸ் இதை பகுப்பாய்வு செய்தார், அதை படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மாணவர்கள் சிரமம் இருந்தாலும் கூட்டாக படித்தா நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். கடந்த காலத்தில் இவ்வளவு நவீன அறிவியல் இல்லை, முதலாளித்துவ வளர்ச்சி இல்லை,
இப்போ அது இருக்குது. எங்கே பார்த்தாலும் கார்கள், வாகனங்கள். உடம்பை யாரிடம் இருக்கிறது என்பது தான் கேள்வி. அந்த வினாவிலிருந்து தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றுது. எனவே அதை மனசில் வச்சுக்கிடுவோம்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வர்ற அரசியலில் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க. திராவிட அரசியல் என்றாலே ஊழல் அரசியல் என்பது ஒரு பரப்பப்படுது, பரப்பப்படுகிறது என்று சொல்லுகிறேன். தவிர அதுதான் உண்மைன்னு இல்லை. 1773 இந்தியாவில் பிரிட்டனுடைய ஆட்சி, நேரடி ஆட்சி இல்லை, கம்பெனிகிட்ட கொடுத்தாங்க. அந்த கம்பெனி தான் எண்ணற்ற முறையில் மக்களை கொள்ளையடிச்சிச்சு. பாராளுமன்றம், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு வினா, இவங்களை வந்து போய் வேலை செய்ய இதுதான் சொன்னோம், வியாபாரம் பண்ணு இதுதான் அனுமதி கொடுத்தோம், இவங்க எப்படி ஆட்சிக்கு வரலாம்ன்றது அங்கே கேள்வி. அப்போது ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று, எதை ஒழுங்குபடுத்துகிறாங்க, கம்பெனியை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அதுலேயே இந்த அந்த ஆட்சி மீது ஊழல் புகார். ராபர்ட் கிளைவ் 100 சட்டை தைச்சிருக்கார். தைக்கிற இடம் லண்டன். ஒரு ஆளுக்கு 100 சட்டை தேவையா ஒரே நேரத்தில்? இப்போ எல்லோரும் சொல்லியிருக்காங்க நீ நல்லா இருக்கணும்னா இந்தியாவில் போய் பிழைச்சிக்கணும். அப்படி இந்தியா மீது மோகம் அன்றைக்கு வளர்ந்துருந்தது. இப்போ அவர் மீது வழக்கு வந்தது, சந்தித்தார், கடைசியில் தற்கொலை பண்ணி இறந்து விட்டார் ராபர்ட்ல. இது ஒரு அம்சம். அதுக்கு பிறகு முதலாளித்துவம் வளர வளர ஊழலும் லஞ்சமும் பெருகிடுச்சு. எந்த கட்சியில் பெருகிச்சுன்னு நான் சொல்ல வரல. இப்போ திராவிட அரசியல் என்றாலே ஊழல் அரசியலுங்கிறவங்க அவங்க உரிமையோடு இருக்காங்களா? ரயிலை விற்றுருக்காங்க. இந்திய ரயில்வேயை உருவாக்கியது டல்லவுசி, இவங்க யார் விற்கிறது? எனவே அதே போல் சுரங்கப்பாதைகள் விற்க, சுரங்கம் விற்கப்படுது, கடல் விற்கப்படுது. எனவே ஒரு ஆபத்தான திசையில் நாடு போகுதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அவங்க காலத்தில் பெண்கள் நெருப்பில் எரிக்கப்பட்டார்கள், அந்த பெண்ணுக்கு கோயில் கட்டியிருக்காங்க இவங்க. அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுறது தானே? அப்படின்னா பெ அதில் என்ன பெண்டிங் பிரபுட்ட ராஜாராம் மோகன் ராய் முறையிடுறாரு. முறையிட்ட உடனே அவரும் பரிசீலனை செஞ்சு இதை ஒழிச்சார். பெண்களுக்கு கணவன் மீ இறந்து விட்டால் கூட இருக்கலாம், அழலாம், கொல்லிக்கூட ஒழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும். கூடவே போய் நெருப்பில் இருந்து சாகிறத அவர் தடுத்தார். ஏதாவது ஒரு பெண் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டால் அந்த கேதத்துக்கு போன, இந்த துக்க நிகழ்ச்சிக்கு போன எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுக்கு பிறகு அது ஒழிந்தது. குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை நெருப்பு கடலில் வீசி கொள்ளலாம், ஆற்றில் வீசி கொள்ளலாம்னு இருந்து அதை ஒழித்தார்கள் அவங்க. இது நல்லது தானே? இந்த வழியில் தான் திராவிட இயக்கமும் வருது. எனவே இது பூரா பிற்போக்கு, இவங்கெல்லாம் கடவுள் இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. திராவிட அரசியலுக்கு மாற்றாக வந்து தமிழக மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு வந்து திரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள், மையம் போன்ற கருத்துக்களை பேசக்கூடிய கட்சிகள், ஆன்மீக அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒன்று உருவாகும்னு நினைக்கிறீங்களா? இவங்க திராவிட அரசியலுக்கு மாற்று அதை செழுமப்படுத்துறதில் ஈடுபடலாம், அது ஒன்றும் தவறில்லை. இன்னும் இதை செய்யாமல் இருக்கோம்னு சொல்லலாம். இப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆதி திராவிடர்களுக்கென்று தனி நலத்துறையை உருவாக்கியது அவர் தான் இருக்குது, அது ஒன்றும் தவறில்லையே. அதுக்கு அடுத்து இன்னும் நல்லது செய்யலாம். எனவே அதுக்கு பதிலாக அதுக்கு மாற்றுங்கிறது அவ்வளோ பொருத்தமில்லை ஐயா. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வரக்கூடிய சூழல் வந்து இப்போ பார்க்குறோம். திரு கமல்ஹாசன் உள்ளே இருக்கார், இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களோட வருகையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இந்திய பிரஜைகளில் எவராக இருந்தாலும் தனி கொள்கையை உருவாக்கி கொள்ளலாம், கோட்பாட்டை உருவாக்கலாம், அரசியலுக்கு வரலாம், தவறே இல்லை. இதுதான் என்னுடைய. இதுக்கு முன்னால் இருந்து எல்லாமே மோசம், நாங்கள் தான் பரிசுத்தம் என்பது அவ்வளோ பொருந்துமாங்கிறத அவங்களே யோசிக்கணும். இப்போ இவர் கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம்னு வச்சுருக்காரு, நல்லா பேசுகிறாரு, நடப்பு என்னான்னு அவர் வந்த பிறகு தான் தெரியும். தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுத்தோம், பிறகு அதை தெரிந்து கொள்வோம். ரஜினி சார் நல்ல ரெண்டு பேருமே நல்ல கலைஞர்கள், ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், இதாக குரல் இருக்கு. வந்த பிறகு அவங்கள பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி,
ஸோ இவங்களுக்கும் ஒரு 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 வகையில் ஓட்டு பிரியறது பிரிஞ்சதை நம்ம வந்து முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸில் பார்க்குறோம். ஸோ அடுத்த எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவங்களுக்கும் சிறிது ஓட்டு கிடைக்கலாம், ஆனால் அந்த கருத்து முழுமையும் சரியானது அல்ல. தமிழர்கள் தனி மற்றவர்கள் தனி இப்படி பிளவுபடுத்துறது உதவாது. 4000 திவ்ய பிரபந்தத்தை உருவாக்குனது வைணவம், திருமுருகாற்றுப்படையை உருவாக்கியதும் சைவம். இதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஒவ்வொன்றாக பிளந்து விழுந்து கூறு போட்டால் உதவியாக இருக்க, தமிழக வளர்ச்சியில் எல்லா சமூகத்தவருக்கும் பங்கு இருக்குது. ஒரு ஜாதி தான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் செய்ததுங்கிறது பொருந்தாது. இங்கே எல்லா மன்னர்களும் இங்கே பல்வேறு நாயக்க மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பல்வேறு ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. எல்லாம் அதே போல் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தான் அவங்க பாடுபட்டாங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், இதுதான் சரியாக இருக்கும். இவங்க பிளவுபடுத்திக்கிட்டே போகிறது பேராபத்தாக முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கையில் உங்களோட பங்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது? அண்ட் அவர் அவரோட டெய்லி ரொட்டீன் அந்த அரசியல் டைமில் இருந்தப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையாக தேவை, ரொம்ப கடுமையாக இறங்கினா ரயில் ஏறினா ஜெயிலுங்கிற மாதிரி அவர் வாழ்க்கை. நானும் அப்படியே அது கூடயே வந்துட்டேன். என் பசங்களையும் அதே மாதிரியே வளர்த்துட்டேன். அப்பா இல்லைங்கிற குறையை ஏற்றுக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டேன். ஐயாவோட எளிமையை பற்றி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, உங்களுக்கு கூட இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? எப்பயுமே அவர் பஸ்ஸில் போகிறவங்க ஒரு கோடியே சூட்கேஸில் வச்சு கொடுத்தாலும் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு வேற வார்த்தை. நீங்கள் பார்த்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க கேட்ட கேட்பாங்க, தோழர் கொண்டு வந்தாரா என்னது, நாங்கள் கொடுத்து விட்டோம் பேசுவாங்க, வேற ஆளாத்தையும் வருவாங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோட கேள்விக்கு சரி ரைட் உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க. சுவாகத்தன்றி.